அன்பிற்கினியவர்களே மறுபடியும் இன்றைக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டென்ஷன் ஃப்ரீ என்பது பற்றிய ஆறாவது பகுதியை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டென்ஷன் ஃப்ரீ என்பதிலே நாம் ஏற்கனவே சில பகுதிகளை பார்த்திருக்கின்றோம் இரண்டாவது மிக மிக முக்கியமான விஷயமாக நான் இங்கே குறிப்பிட முயல்வது உங்களுடைய மன அழுத்தத்தை மன இருக்கத்தை உலகத்தில் இருப்பவர்கள் யாரும் எடுக்கவே முடியாது உங்களுக்கு ஏற்படக்கூடிய மன அழுத்தம் மன இறுக்கத்தை தான் நாம் எப்படி சொல்வோம் என்றால் உங்களுடைய எண்ண அழுத்தம் அறிவு அழுத்தம் நுண்ணறிவு அழுத்தம் பகுத்தறிவு அழுத்தம் மனச்சாட்சி அழுத்தம் மரபணுத்திறன்களின் அழுத்தம் கால அழுத்தம் பொருள் அழுத்தம் இடம் அழுத்தம் இதனால் நான் ஏற்கனவே கொஞ்சம் குறிப்பிட்டிருந்தேன் இப்பொழுது மறுபடியும் குறிப்பிடுகின்றேன் எப்பொழுது நீங்கள் டென்ஷனாகவும் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் டிப்ரெஷனாகவும் ஆகிறீர்கள் என்றால் உங்களுடைய இயற்கையாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற பன்முக அறிவுகளுடைய ஆற்றல்கள் எல்கையற்ற அறிவுகளுடைய ஆற்றல்கள் மறுபடியும் நீங்கள் அதை வைத்துக்கொண்டு வெளியே வந்து இயங்கும்போது நீங்கள் உள்வாங்குகின்ற உணர்வுகள் இவைகளெல்லாம் நீங்கள் நீங்களாக இருந்து செயல்படும்போது எவைகளும் எந்த டென்ஷனும் வருவதில்லை அப்படியென்றால் என்ன ஒருவர் பன்முக அறிவோடு வந்திருக்கிறார் குறிப்பாக அவருக்கு விளையாட்டுத் துறையிலே மிகப்பெரிய ஆற்றல் இருக்கிறது என்பதை அவர் விட்டார் என்றால் அந்த விளையாட்டுத் துறையிலோ அல்லது இசைத்துறையிலோ அல்லது எழுத்து துறையிலோ அவர் அவராக இருந்து எந்தவிதமான நெகட்டிவ் எண்ணங்களும் இல்லாமல் இருந்து போது அவருக்குள்ளே டென்ஷனே வருவதே இல்லை நாம் எங்கே டென்ஷன் தொடங்குகிறோம் என்றால் நாம் பிறப்பிலிருந்து கொண்டு வந்த பன்முக அறிவையும் அந்த பன்முக அறிவை நாம் எலிவேட் பண்ணும்போது அங்கே எப்போதெல்லாம் நெகட்டிவ் தாட்ஸ் ஏறுகிறதோ அங்கே தான் நமக்கு வந்து டென்ஷன் வருகிறது இதை இனம் காணாமல் நீங்கள் எப்பொழுதுமே டென்ஷனிலிருந்து வெளியே வரவே முடியாது இந்த அறிவு அழுத்தம் என்ன அழுத்தம் என்றெல்லாம் கூறினேனே அதெல்லாம் வேறொன்றுமே இல்லை வங்கியில் உங்களுக்கு இருக்க பணத்தை தவிர நீங்கள் இருக்க முடியுமா ஏடிஎம் கார்டை போட்டுக்கிட்டே இருந்தால் வருமா இப்போ நாம் என்ன செய்கிறோம் சொன்னால் ஏடிஎம் கார்டில் ஆயிரம் ரூபாய் இருந்தால் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வித்ரா பண்ண பார்க்குறோம் இதுதான் ரகசியம் இந்த ஏடிஎம் கார்டில் இருப்பது போல உங்களுக்கு இருக்கிற விஷயத்தை தவிர நீங்கள் போது தான் சிக்கல் வரும் அதைத்தான் குழந்தையிலிருந்தே பனிரெண்டு வயதிற்குள் அவர்களுக்குரிய அந்த ஆற்றல்களை தெளிவுபடுத்தி அவர்களுக்குரிய அந்த மல்டிபிள் இன்டெலிஜென்சஸை அவர்களுக்கு இனம் காண வைத்து அந்த இனம் காணுதல் மட்டுமல்லாமல் அதற்கு அவருடைய அவர்களுடைய படிப்புத்திறனுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் போட்டு பண்பாட்டுத் திறனுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் போட்டு விளையாட்டுத் திறனுக்கு ஸ்கில் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் போட்டு அவங்களுடைய படைப்புத்திறனுக்கும் ஒவ்வொரு நாளும் நேர நிர்வாகம் பண்ணி உணவு நிர்வாகம் பண்ணி ஆற்றல் நிர்வாகம் பண்ணும்போது தான் இது சரியாக வரும் இது வந்து ப்யூர் அண்ட் ப்யூர் வந்து ஒரு மேத்தமெட் மேத்ஸ் அல்லது சயின்ஸ் இதை போது தான் நமக்கு எல்லாமே வருகிறது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த தடுமாற்றங்களை உங்களை தவிர கண்டுபிடிக்கவே முடியாது எப்படி பேங்க்கில் இருக்கிறதுக்கு மேலே எடுத்தால் சிக்கல் வருமோ இந்த காலத்திற்குள் இதைத்தான் செய்ய முடியும் என்ற ஐடென்டிஃபிகேஷன் நமக்கு யாருக்குமே இல்லை சாதாரணமாக நான் ஏற்கனவே கூறியது மாதிரி ஒரு குழந்தை ஒன்பதரை மாதம் அல்லது பத்து மாதத்திற்குள் பிறக்கிறது என்ற இனம் உங்களுக்கு தெரியுது இனம் கண்டுட்டிங்க நாம் சாப்பிட்டோமானால் மினிமம் இத்தனை மணி நேரத்தில் ஜீரணமாகும் என்பது உங்களுக்கு தெரிகிறது தண்ணீர் அருந்தினால் என்ன வரும் என்பது உங்களுக்கு தெரிகிறது ஒரு சர்க்கரை வியாதி உள்ளவர் சர்க்கரைக்கு கரெக்டாக இருந்தால் தான் யூரின் அடிக்கடி வராது என்பது தெரியும் ஆனால் நாம் அதை சாப்பிட்றோம்ல எக்ஸ்ட்ரா அனாவசியப்படுறோம்ல நமக்கு உணவு கட்டுப்பாடு கட்டுப்பாடில் அப்போ நமக்கு தெரிஞ்சிடும் உடம்பு வந்து டிஸ்லோக்கேட் ஆகும் சேம் திங் தான் இதை வந்து மருத்துவத்தில் போய் கண்டுபிடிச்சு இதுதான் இரத்த அளவு இதுதான் இரத்த சர்க்கரை அளவு இதுதான் கொழுப்பு அளவு என்றெல்லாம் புரிந்து கொண்டோம் ப்ரெஷர் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் இந்த அறிவினுடைய ரகசியம் எப்பொழுதும் அனாவசியப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளலை இப்போ வச்சுருக்க ஒட்டுமொத்த வியாதிக்கு காரணமே இந்த ஐடென்டிஃபிகேஷன் இல்லை அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் நீனியாக இருந்து நீனியாக இருந்துன்னு சொன்னால் அந்த நீனியாக இருத்தலை குழந்தையிலிருந்தே இருக்க வைத்தால் பதினேழு வயதுக்குள் எல்லாம் முடிஞ்சிடும் சரி பதினேழு வயதை தாண்டி விட்டீர்கள் என்று வைத்துக்கொள்ளுங்கள் அதற்கு அந்த பதினேழு வயது வரை செய்யாமல் இருந்த நிலையை பண்ண விட்டு பண்ணுறாமல் நான் முழுமையாக தியானத்துக்கு போனேன் நான் அந்த யோகாவுக்கு போனேன் இந்த யோகாவுக்கு போனேன் அந்த சாமியார் சொல்லிவிட்டார் பி எம் கெக்டே சொல்கிறார் இல்லைங்களா இதுக்கு மருத்துவமே கிடையாது அப்போ ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டியது நமக்குள்ளே என்ன இருக்குது இந்த உன்னை அறிந்தால் உன்னை அறிந்தால் என்றெல்லாம் நீங்கள் சொல்லி உன்னை அறிந்தால் என்பது அந்த உண் என்பதற்குள்ளருக்கு ரெண்டே விஷயந்தான் உங்கள் உடல் அந்த உடலுக்குள் ரெண்டாக இயங்கி கொண்டிருக்கிறது அதாவது எப்படி உடலினுடைய நாம் பார்க்கக்கூடிய ஃபிசிக்கல் லெவலாக இயங்கி கொண்டிருக்கிற உணர்வுகள் செயல்கள் என்ன உதாரணம் சாப்பிடுகிறோம் இப்படித்தான் ஜீரணமாகிறது யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் ஸோ ஃபிசிக்கல் என்பது நீங்கள் விஷுவலைஸ் பண்ணிக்கலாம் மெட்டாஃபிசிக்கல் என்பது தான் நாங்கள் சொன்னது மாதிரி மனம்ன்றாங்க அறிவுன்றாங்க நுண்ணறிவுன்றாங்க பகுத்தறிவுன்றாங்க மனச்சாட்சின்றாங்க மரபணுத்திறன் அறிவுன்றாங்கல்ல இது பூரா நீங்கள் பார்க்க முடியாது ஆனால் உணர முடியும் இப்போ நான் பேசுகின்ற ஒரு சக்தி எனக்கு இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள் திடீரென்று எனக்கு டான்ஸ் ஆட முடியுமா அப்போ எனக்கு அந்த ஆற்றல் இல்லை என்று ஐடென்டிஃபை பண்ணுறதுனால என்ன சொல்கிறேன் எனக்கு அது வராது இதை வந்து சயின்டிஃபிக்காக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறது தான் நம்மளுடைய ஜூனியர் ஐஏஎஸ் அகாடமி சொல்லுகிறது இதுவரை சயின்டிஃபிக்காக ஐடென்டிஃபை சொன்னதாக நமக்கு தெரியவில்லை ஒன்றுமே இல்லையா தியானத்தில் உட்காருங்க நான் ஒரு பெரிய ஒரு மாபெரும் ஆன்மீகத்துக்கு கடவுள்கிட்டயே ஒப்படைச்சவங்கள்கிட்ட நிறையா பேர்த்திட்டு பழக வேண்டிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சி இருக்கேன் அவர்களெல்லாம் ஐம்பது வருடம் ஜபமாக இருப்பவர்கள் என்னிடம் கூறுகிறார்கள் இனங்களுக்கும் மனம் அழுத்தம் வருகிறது என்று கூறுகிறார்கள் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது இவர்களுக்கு எப்படி மன அழுத்தம் வரும் இவர்கள் முழுவதுமாக ஒப்படைத்து விட்டார்களே கடவுளிடம் ரெண்டாவது இவர்களுக்கு எந்த கடுமையும் இல்லையே குட்டிகள் இல்லை துறவுநரில் இருக்காங்கன்னு நான் ஒரு ஆராய்ச்சிக்காக எடுத்து பார்க்கும்போது அவங்களுக்கும் வருகிறது அப்போத்தான் நான் கண்டுபிடிச்சேன் அவங்களுக்கு வருகிறது என்றால் அவங்க நெகட்டிவ் தாட்ஸே கிடையாது ஆனால் அவங்கள் அவங்களாக நூறு சதவீதம் இருக்க முடியாமல் அங்கே அங்கே ஏதோ சில சூழல்கள் பாசிட்டிவாக தான் பண்ணுறாங்க ஆனால் அந்த சூழல்களில் அவர்களாக அவர்களாக இருக்க முடியவில்லை இதை ஏன் அவர்கள் அவர்களாக அவர்கள் அவர்களாக நீங்கள் நீங்களாக இருக்கிறீங்கன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா இதுதான் கடைசி மந்திரம் நீங்கள் நீங்களாக ஒவ்வொரு அதில் என்ன ஒரு ரகசியம்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஒரு மிருகம் வந்து அது அதாக இருக்கணுன்ற எந்த பிளானும் தேவையில்லை அதுக்குரிய இன்ஸ்டிங்கை தவிர அது இருக்க முடியாது இப்போ பசு போய் நீங்கள் பிரியாணி சாப்பிட முடியாது புளி வந்து தயிர்ச்சோறு சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துருக்க முடியாது எவ்ரி திங் கன்ஸ்ட்ரக்டட் முடிஞ்சு போச்சு அதுக்கு புளி பசித்தாலும் புல்லை தீங்காதுன்ற விஷயம்தான் அது பசிச்சுன்னா அதுக்கு வேண்டிய உணவை தான் எடுத்துக்கோ அதோடு முடிஞ்சிருது பட்டு நீங்கள் என்ன இதை இனம் காணணும்னு நான் சொல்கிறேன்னா ஒவ்வொரு மனிதனும் தனித்தனியானவனாக இருக்கிறோம் என்பதை எப்போ இனங்காண முடியும்னா ஒவ்வொரு நொடியிலும் ஒவ்வொரு நிமிடத்திலும் உங்களை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே இங்கே மாற்றம் இந்த உடம்பு பூரா இருக்கக்கூடிய டிஎன்ஏக்களில் மாற்றம் நடந்து கொண்டே இருக்கிறது தீபக் சோப்ரா சொல்கிறது மாதிரி நியூரோசைன்ஸ் படி நம்ம கேள்விப்படுறோம் ஒரு ஆறு வாரத்திற்கு ஒரு தடவை இந்த மரபணுவில் மாற்றம் நடந்து கொண்டே இருக்கிறது தெரியவே தெரியாது நீங்கள் இதை எளிமையாக புரிந்து கொள்வதற்காக உதாரணம் சொல்கிறேன் முதல் முதலில் ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்த குழந்தை மிக 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 முட்டாளாக இருக்கான்னு சொல்கிறீங்க உதாரணம் அது மிக மிக அறிவாளியாக கூட இருக்கலாம் அடுத்து வர்ற ரெண்டாவது குழந்தை முட்டாளன்னு சொன்னோடனே உங்களுக்கு குழப்பம் வந்துடுது என்ன நான் ஒரே தாய் தகப்பண்ணா இது ஒன்றும் வேறு ரகசியமே இல்லை ஏன் மாறிச்சு அந்த குழந்தைக்கு இந்த ரகசியம் தெரியுமா பிகாஸ் அந்த தாயும் தந்தைக்குள்ளும் ஏற்பட்ட மரபணு மாற்றங்களால் ஏற்பட்டதற்கு பிறந்து பிறகு ஏற்பட்ட தாம்பத்தியத்தினால் உருவான குழந்தை மாற்றங்கள் இருக்கா இல்லையா இப்போ பால் இருக்கு பாலை நீங்கள் பால் சோறு இப்போ சோறு சோறு உருவாக்குறீங்க அதாவது சமைக்கிறீங்க பால் சோறு வேறு நெய்ச்சோறு வேறு இல்லையா நீங்கள் முதலிலே உருவாக்கினது பாலை ஊற்றிய சோறு அதில் ஒரு டேஸ்ட் இருக்குல்ல ஆனால் நெய் உருவாக்கி அதை உரு உருகுண உருகுன பிறகு ஊற்றும் போது நெய் சோறு தனியாக தெரியுதா சோறு கொஞ்சம் நேரத்தில் புளிச்சிடும் ஆனால் நெய்ச்சோறு வந்து சில மணி நேரங்கள் எதுவுமே கிடாது வித் இன் இந்த தயிர் சாதம் எல்லாம் ஒன்றுன்னு சொல்ல முடியுமா பால்ன்னு இது மாதிரி தான் ஒரு குழந்தை உருவாவதற்கும் அடுத்த குழந்தை உருவாவதற்குரிய தாய் தந்தர்களுடைய மரபணு மாற்றம்தான் உடல் மாற்றத்தை சொல்ல மரபணு உள்ளே இருக்கக்கூடிய மெட்டாபிசிக்கலாக நடக்கூடிய மாற்றத்தினால் தான் நடைபெறுகிறது இதே மாதிரி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது உங்களுக்குள் இருக்கக்கூடிய நீங்கள் பெற்று வந்த அறிவை நுண்ணறிவை பன்முக அறிவை மரபணுத்திறன்கள் அறிவை ஒவ்வொரு நொடியும் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் யாரும் கேட்ச் பண்ண மாட்டீங்க அப்ப இதுக்கு இந்த மாற்றத்துக்கு என்ன செய்யணுன்றது தான் நம்ம ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டென்ஷன் ஃப்ரீயில் சொல்லுது நீங்கள் நீங்களாக இருப்பதை இனம் காண உங்களால் தான் முடியும் அந்த நீங்கள் நீங்களாக அதாவது உங்களுடைய சுயத்தில் அதாவது உங்களுடைய குவாலிஃபைடு ஈகோவில் இருக்கிறத எங்கேயா மாறுதுன்னு பார்க்கணும் என்ன மாற்றம் நேர்மறை மாற்றமாக எதிர்மறை மாற்றமாக ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுங்க நீங்கள் கொண்டு வந்த அறிவோடு இசைத்திறனிலோ விளையாட்டுத் திறனிலோ படிப்புத் திறனிலோ அந்த அறிவை பற்றிய நேர்மறை நேர்வினை நேர் தேடல்கள் இருந்தால் ஒன்றுமே சிக்கல் வராது இப்போ ஒருத்தர் வந்து வரையும் ஆற்றல் ஒரு அந்த வரையும் ஆற்றலுக்குரிய இன்ஃப்ராஸ்டர் கட்டமைப்போடு முறைப்படி பயிற்சிகள் எடுத்து அதுவாக அதுவாக இருந்து அதில் எதுவும் சேர்க்காமல் ஷார்ட்கட் இல்லாமல் போனீங்கன்னால் எங்கேயுமே சிக்கல் வராது இப்போ எக்ஸாம் எழுதுறது மாதிரி தான் படிக்கிறத எக்ஸாமுக்கு போய் எழுத போகிறீங்க அங்கே பிட்டடிச்சா எப்படி இருக்கும் இது மாதிரி இந்த சிலிப் இருக்கலை இந்த 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 திரிபு எங்கே வரும்னா நான் நினைப்பேன் இப்போ ஏன் நம்ம என் யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்கோமே லட்சக்கணக்கான பேர் பார்க்காம இருக்காங்களே நான் நினைக்கிறேன் எனக்கு வேணுமா என்னுடைய விஷயம் பெருசாக இருக்கலாம் ஆனால் அதை அது சேர்வதற்குரிய காலம் அங்கே தான் சொல்கிறேன் அந்த காலமும் இடமும் பொருளும் தான் இப்போ ரெண்டாயிரம் வருஷம் ஆயிடுச்சு இல்லைங்களா திருக்குறள் எத்தனை பேர் தமிழர்கள் வந்து திருக்குறளை படித்து கொண்டிருக்கிறோம் காலையில் நான் சொல்லுவேன் நண்பர்களே கல்வி அதிகாரத்தில் ஒரு நான்கு திருக்குறள் கேள்வி அதிகாரத்தில் நாலஞ்சு திருக்குறள் அறிவுடைமை அதிகாரத்தில் ரெண்டு மூணு திருக்குறள் அன்புடைமை அதிகாரத்தில் ரெண்டு மூணு திருக்குறள் அதிகாரத்தில் ஒன்று ரெண்டு திருக்குறள் மெய்யுணர்வு அதிகாரத்தில் ரெண்டு மூணு திருக்குறள் கடவுள் வாத்தில் மொத்தமே ஒரு இருபத்தைந்து முப்பது திருக்குறளை உணர்ந்து படித்து உணர்ந்து நம்முடைய லைஃபுக்கு இறைன்சார் சொல்லணும் அது அப்படியே வாழ்க்கையாக மாற்றி பாருங்கள் உலகத்தில் எதுவுமே தேவைப்படாது நான் பேசுகிறதால உங்களுக்கு தேவைப்படாது இது என்னுடைய உணர்வு பதிவுகள் என்ன தேவைப்படாது ஏன்னா நீங்கள் நீங்களாக இருந்து வெற்றி பெறுவது என்பது இந்த உலகத்தில் ரொம்ப சாதாரணம் அதுக்குத்தான் வயது போயிடக்கூடாதுன்னு சொல்கிறேன் பதினேழு வயதுக்குள்ளே நீங்கள் முடிச்சிட்டு சொல்கிறேன் அதை விட்டுட்டு உங்கள் கல்வி திட்டங்களெல்லாம் எப்படி இருக்குன்னா படிக்கணும் மார்க் வாங்கணும் படிக்கணும் இப்போ கொஞ்சம் மாற்றம் இருக்குது ஆனால் இந்த மாற்றத்திலேயெல்லாம் நீங்கள் நடந்து விட முடியாது இந்த மாற்றம் என்பது இப்போ சொல்கிறீங்க பிள்ளைங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணலாம்னு அதுவுமே நீங்கள் அவர்கள் அவர்களாக இருக்க விடுவதில்லை கேம் விளையாண்டுட்டு அல்லது ஏதோ பண்ணிவிட்டு மிஸ்யூஸ் பண்ணிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லுகின்ற மாற்றத்தை உருவாக்கி விடுமா என்று சொல்ல முடியாது இதுதான் தான் காரணமே இதனால தான் மருத்துவமனைன்னு சொன்னேன் இதுதான் நீதிமன்றம்னு சொன்னேன் இதுதான் தான் பிரச்சனைன்ற எல்லாமே சொல்கிறேன் அப்போ கேட்பேன் இதெல்லாம் பூரா வந்து உலகமே அமைதியாகிறதுக்கு சொல்கிறீங்களா அமைதியாகிறதுக்கு மட்டுமல்ல இந்த உலகத்தில் தேவையில்லாத மருத்துவமனைகள் மருந்து தயாரிப்புகள் நீதித்துறை எதுவுமே தேவையில்லாத ஒரு விஷயத்தை உருவாக்கலாம் ஏனென்றால் மறு ஒருத்தன் வந்து வியாதியாக இருக்க வேணாச்சும் ஆசைப்படுவானா ஒருத்தன் வந்து அமைதியாக இருக்க ஆசைப்படுவான் ஒருத்தன் வந்து ஆரோக்கியமாக இருக்க ஆசைப்படுவான் ஒருத்தன் ஆனந்தமாக இருக்க ஆசைப்படுவான் ஒருத்தன் எனக்கு எந்த நேரமும் கேன்சராக இருக்கணும் ஆசைப்படுவானா எனக்கு வந்து டென்ஷனாக இருக்கணும்னு ஆசைப்படுவானா இப்போ இந்த மருத்துவமனைகள் இதெல்லாம் வந்து அவங்கள குறை நாம் ஆக்குனதுனால வந்த வேண நாம் ஆக்கிக்கிட்டோம்னா எதை நாம் நாமலாக இருந்து நெகட்டிவ் தாட்ஸ் இல்லாமல் வளர்ந்துட்டோம்னா இன்னொரு விஷயம் எல்லாருக்கும் தெரியுது இந்த நெகட்டிவ் தாட்ஸ்ன்றது உங்களுக்கு நீங்கள் உருவாக்கி கொண்டது கடவுள் கொடுத்தார் விதி அதெல்லாம் எதுவுமே கிடையாது என்னை பொறுத்தளவில் நீங்கள் உங்கள் விதியை நிர்ணயிக்க முடியும் என்று சுவாமி விவேகானந்தர் கூறியது லட்சம் மடங்கு உண்மை என்பது என்னுடைய அனுபவபூர்வமான கருத்து அதைத்தான் நான் சில பேர்கிட்ட கேட்பேன் நீங்கள் நல்ல ப்ரேயர் பண்ணுறீங்க கோயிலுக்கு போடுறீங்க சாமி கும்பிட்றீங்க நான் வந்து நாத்திகமெல்லாம் பேசலை அதை ரொம்ப தெளிவாக எடுத்துக்கிறோம் அந்த மூலத்தின் மீது முதல் முதல் வந்த மூலத்தின் மீது அந்த மூலம் உருவாக்கிய மேனிஃபெஸ்டேஷன் மீது அந்த மூலம் உருவாக்கி ஆமினிசியன்ட் ஆமினிசியன்ட் ஆமினி பிரசன்ட் ஆமினி பொட்டன்ஷியல் மீது கோடி மடங்கு உணர்வுள்ளவன் நான் பேசுகின்ற எனர்ஜி எப்படி எனக்கு வந்துச்சு இந்த கண் எப்படி எனக்கு வந்துச்சு இந்த காது எப்படி வந்துச்சு இந்த தலை எப்படி வந்துச்சு இந்த உடம்பு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி அப்படி ரியலைஸ் பண்ண பிறகு தான் நான் பார்த்தேன் அந்த மூலத்திலிருந்து வந்த சக்தி முடிஞ்சு போச்சு அந்த சக்தியே இன்னமும் உங்கள்கிட்ட அது கேட்கலை நீ நான் கொடுத்துருக்கேன் சூரியனை சூரியன் படைக்கப்பட்டிருக்கிறது இறைவன் படைத்தான் படைக்கப்பட்டிருக்கு எடுத்துங்க சூரியன் ஏதாவது உங்களுக்கு வெளிச்சம் அடிக்கிறதுக்கு வட்டி கேட்டுச்சான்னு பாருங்க அவங்க எதுவுமே செய்யறதில்ல சார் நீங்கள் கிரியேட் பண்றீங்க இந்த யாகம் இந்த யோகம் இந்த மாயம் இந்த அது இது இது ஆயிரக்கணக்கான ஃபார்மாலிட்டி வச்சுக்கிட்டு இருக்கீங்க அது எப்படி பாருங்க ஒரு குரூப் உங்களை நம்ப வைக்கிறாங்க அழகா இதை செய்தால் வந்துடும் வீட்டை இப்படி பார்த்துங்க ஆட்டை அப்படி மூடுங்க மாட்டை இப்படி கட்டுங்க இது தவறு இல்லைங்க எப்போதெல்லாம் இந்த பூமி இருக்கிறதோ அப்போதெல்லாம் அப்படியே வாங்க அறியாமை தெரியாமை புரியாமை இயலாமை முயலாமை இல்லாமை ஏழ்மை வறுமை பொய்மை மாயை ஆணவம் அவசரம் ஆத்திரம் ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்பு அணைக்கோ எல்லாமே இருக்கும் இந்த பூமி அங்கே தான் நீங்கள் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கலாம் அந்த இடத்துல சொல்லணும் ஆஃப் காட்லினஸ் கடவுள் தன்மையினுடைய ரகசியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உடம்புக்குள்ள எல்லாம் வச்சுட்டு ஆசனமாக இருக்கல ஜீரணமாகிறதுக்கு அமிர்தத்தை சாப்பிட்றோம் உள்ள போய் என்ன ஆகுது அமிர்தம் இங்கே வாயில் சாப்பிடும்போது ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஊழல் பண்ணுறாங்க பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க உலகம் அழி வரைக்கும் இருக்கும் நீங்கள் இப்போ வந்து டிஜிட்டல் உலகம் வந்துருச்சு இல்லைங்களா சைபர் கிரைம் வந்துருச்சு இல்லைங்களா பத்து அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னால் இவ்வளோ இருந்துச்சா அப்போ என்ன அர்த்தம் மனிதனுடைய மூளையினுடைய ஆற்றலுடைய உள்ளே இருக்கக்கூடிய பத்தாயிரம் கோடி நியூரான்களில் இருக்கக்கூடிய பன்முக ஆற்றல்களும் எல்கை ஆற்றல்களும் வளர்ந்து கொண்டேதான் இருக்கும் ஏனென்றால் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் அங்கே உங்களை தூண்டிக்கொண்டேதான் இருக்கும் அங்கே தான் நம்ம சொல்கிறோம் புதிதாய் பிற புதிதாய் எழு புதிதாய் பற அதற்காக அறிவைத் தேடு அறிவியலை தேடு உண்மையான ஆன்மீகத்தை தேடு ஏனென்றால் மூளை உள்ளவர் யாரும் ஏழை இல்லை என்று சொல்லுவோம் நீங்கள் நினைச்சாலும் உயிரோடு இருக்கும்போது நீங்கள் தேடாமல் இருக்க முடியாது அந்த தேடலின் தூண்டல் தான் சூப்பர் கான்சியஸ்னஸ் அந்த தேடலின் தூண்டல்தான் மூலம்தான் நீங்கள் நினைக்கிற உங்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட ஆத்மாவினுடைய தூண்டல் அந்த ஆத்மாவினுடைய தூண்டலை நீங்கள் நீங்களாக இருந்து தூண்டும் போது இந்த உலகத்தில் எந்த டென்ஷனும் வராது அதை இனங்காணுங்க இப்போ நான் பேசுகின்றேனே ஒரு செய்திக்காக சொல்கிறேன் நான் இதை செய்யும்போது எனக்கு தூண்டப்பட்டு எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் செஞ்சால் இது ரீச் ஆகிரும் அப்படி வந்தது தான் திருக்குறள் என்று சொல்லுவேன் திருமூலர் என்று சொல்லுவேன் பைபிள் சொல்லுவேன் இவங்க இன்ட்ர்ப்ரேட் பண்ணுறாங்க பாருங்கள் திருக்குறளே இன்ட்ர்ப்ரேட் பண்ணுவாங்க பைபிளே இன்டர்பிரேட் பண்ணுவாங்க எல்லாம் ஒரிஜினல் கிடையாது ரெண்டு வரி அதில் படிச்சீங்கன்னா பைபிளில் அந்த வரியே நீங்களே ரகசியம் இதில் என்ன ரகசியம் தெரியுமா நீங்கள் நீங்களாக இருந்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நீங்கள் வெறும் பன்முக அறிவுகளோடு மட்டும் வரவில்லை நீங்கள் வெறும் எல்கையற்ற அறிவுகளோடு மட்டும் வரவில்லை இந்த பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருக்கின்ற ஒவ்வொரு அணுவணுவான பஞ்சபூதங்கள் உயிரினங்கள் உலகத்திற்கு அத்தனையுடைய அறிவும் உங்களுக்குள்ள செலுத்தப்பட்டிருக்கு அதை உணர்ந்த ஒருத்தர் சொன்ன வார்த்தை தான் வள்ளலார் சொன்னதுதான் வாடிய பயிரைக் கண்ட போதெல்லாம் வாடிங்க அந்த இடத்தை கேட்ச் பண்ணுங்க அதற்கு பிறகு சொல்லுகிறேன் நீங்கள் உங்களுக்கு எலிவேட் ஆகிக்கிட்டே இருக்கு இல்லையா அந்த எலிவேஷனில் இந்த உலகத்திற்கு எல்லா அறிவும் வரும் இப்போ நான் பேசுகிறது கூட உங்களுக்கு தெரியும் நான் என்னமோ கண்டுபிடிச்சின்னு நினைக்காதீங்க நான் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தேன் இவர் சொன்னது உண்மையாக இருக்கும் அவர் சொன்னது உண்மை தான் அது அவர் சொன்னது உண்மை இல்லை நமக்குள்ளே இருக்குது நாம் வந்து கற்றணை தோறும் போல நாம் தொட்டனை தோறும் மாதிரி செய்யலை நாம் வந்து ஒழுங்காக செல்வத்தில் செல்வம் செவிச்செல்வம் செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை என்ற கேள்வியை முழுமையாக செய்யலைன்றதுனால தான் நமக்கு டென்ஷன் வருகிறது இதை இனம் காணும்போது உங்களுக்கு அதைத்தான் சொல்கிறார் வாழ்வார் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அதுவும் உங்கள்ட்ட கொடுக்கப்பட்டிருச்சு நீங்கள் எதை வந்து வித்தவுட் பிரிடாமினேஷனில் உள்வாங்குறீங்களோ அந்த உள்வாங்கின அடுத்த வினாடி உங்களுடைய ஸ்டெபிலிட்டிக்கு தக்கபடி உங்களுடைய கன்சிஸ்டன்சிக்கு தக்கபடி உங்களுடைய மெடிடேட்டிவ் ஸ்டெட்டுக்கு உங்களுடைய எண்ணம் மற்ற நிலைக்கு தக்கபடி இட் வில் ஹாவ் இட்ஸ் ஓன் ஸ்பார்க் இன் யுவர் பிரைன் இந்த உலகத்தில் இருக்க எல்லா ப்ராப்ளங்களுக்கும் உங்களுக்கு விடைவரும் ப்ரொவைட் நீங்கள் நீங்களாக இருந்தால் நீங்கள் ரமணரை படித்து பாருங்கள் பகவத்கீதை சிதப்பிரங்கனை படித்து பாருங்கள் ஏதோ நமக்கும் இது இருக்கிறது மாதிரி தெரியுதுன்னு ஒரு சின்ன ஃபீலிங் வரும் அப்படியெல்லாம் கிடையாது மரத்தில் போய் மரத்துகிட்ட போய் நீங்கள் பகவத்கீதை படித்தா அது அதைத்தான் சொல்லி எவ்ரித்திங் அண்டத்தில் இருக்கும் போது அனைத்தும் பிண்டத்தில் இருக்குதா ஹண்ட்ரட் 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 அப்போ நீங்கள் கேட்பீங்க எல்லாத்தையும் நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுவீங்களா எல்லாத்தையும் நான் கண்டுபிடிக்கிறேன் அதன் வழியான அறிவோடு பயணம் செய்து அதற்குரிய அறிவை தேடு அதற்குரிய அறிவியலை தேடி அதில் இருக்கக்கூடிய உண்மையான ஆன்மீகத்தை தேடுனா எல்லாம் கிடைக்கும் ரமணரை நீங்கள் ரமணராக பிறக்க வேண்டிய அவசியமே இல்லை ரமணருடைய உணர்வுகளோடு நீங்கள் பயணம் பண்ண மெடிடேட்டிவ் ஸ்டேட்டில் இருந்தீங்கன்னா அப்சர்வேஷன் வித்தவுட் பிரிடாமினேஷன் ரமணனுடைய கான்செப்டை உள்ளது நாற்பதை தொடர்ந்து கேட்டீங்கன்னா உங்களுக்குள்ள ரமணர் மாதிரி வர ஆரம்பிச்சிடும் ஏசு கிறிஸ்தனுடைய ஸ்டேட்டஸை கேட்டு வரும் அப்போ சொல்லுவீங்க நீங்கள் ஏசு வரலை இல்லை அவரும் உங்களுக்குள்ள புதிந்திருக்கிறார் நீங்களும் அவருக்குள்ளே புதிந்திருக்கிறீங்க இந்த பிரபஞ்சம் முழுவதும் எல்லாருக்குள்ளும் எல்லாம் மாதிரி புரிந்திருக்கிறது அவைகளை எடுப்பதற்கும் கொடுப்பதற்கும் உரிய காலத்தை இடத்தை பொருளை நீங்கள் உருவாக்குவதில்லை அங்கே தான் எங்களுடைய சயின்டிஃபிக் செல்ஃபாலஜிக்கல் டைம் மேனேஜ்மெண்ட் செல்ஃபாலஜிக்கல் ஃபுட் மேனேஜ்மெண்ட்லாம் வருகிறது அப்படி திரும்பி திரும்பி சிந்திச்சு பாருங்கள் திருவள்ளுவரை படிக்கிறீங்களா அன்புடைமை அடைக்கும் அன்பிற்கு அடைக்கும் தாழ் என்று சொல்லும்போது ஆமாம் அன்பாக இருக்கிறது இதுக்கு பாடம் நடிக்க முடியுமா பாடம் நடத்த முடியுமான்னு பாருங்கள் அன்பிற்காக பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அன்பு எப்படி இருக்க வேண்டும் என்று பாடம் நடத்தி தமிழ் பெண்களாக இருக்கக்கூடிய கற்பாக இருப்பதற்கு நமக்கு தமிழ் பெண்களுக்கு என்ன பாடம் நடத்துகிறீங்க பிறக்கும் போதே அந்த எண்ணத்தை உருவாக்கி 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 நான் சொல்கிறது நெகட்டிவ் சைடு இல்லை பாசிட்டிவ் சைடாக போங்க அப்போ என்ன அர்த்தம் இன்னைக்கு ஆணுக்கு பின் நான் தைரியம் எந்த பெண்ணும் ஒத்துக்கிற மாட்டான் தெரிஞ்சுக்கங்க எங்கேயாச்சும் ஒரு இன்னசென்ட்டு படிக்காத அறிவில்லாத முட்டாள்கள் தான் பயப்படுவாங்க ஒரு பெண் வந்து ஆணை காட்டிலும் பவர்ஃபுல்லாக அவங்களுடைய எனர்ஜி இருக்கக்கூடிய அளவுக்கு அவங்க ப்ரூஃப் இருக்காங்க இதை நீங்கள் விட்டீங்களா சில ஆண்டுகளுக்கு முன்னால் ம் அப்போ என்ன நினச்சி பாருங்க அவங்க ப்ரூஃப் பண்ண சொல்கிறீங்க ஆமாம் ஆமாம் அல்ல அவங்களுக்குள்ளே இருந்ததை நீங்கள் விடலை அது மாதிரி உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த டென்ஷன் ஆகாமல் இருக்கக்கூடிய எப்போதுமே ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த இனத்தை அந்த உணர்வை இனம் கண்டு அதை ஐடென்டிஃபை பண்ணி கிளாஸிஃபை பண்ணி உங்களை அறிவதே அதுதான் இதை விட்டுட்டு நான் வந்து பயிற்சிக்கு போகிறேன் முயற்சிக்கு போகிறேன் காலையில் ஃபுல் தியானம் பண்ணுறேன் தியானம் தவறு இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் அவ்வளவுதான் அப்படின்னா இன்னைக்கு தியானத்துலேயே பூரா பேர் உட்காந்துருக்கலாமே உட்கார முடியாது அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டென்ஷன் ஃப்ரீ ஆவதற்கு இது ஆறாவது பகுதி கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் மறுபடியும் அதை பிரித்து பிரித்து நான் சொல்ல முயற்சி பண்ணுறேன் சில நேரங்களில் ரெப்படேஷன் இருக்கும் பார்த்துக்குங்க ஆனால் ஒவ்வொரு வீடியோவும் என்னுடைய வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு புதிய செய்திகள் வரலாம் இட் ஈஸ் ஃபார் யூ